அருள்மிகு புஷ்பரதீஸ்வரர் திருக்கோவில் ஞாயிறு ஸ்தலம் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம். சென்னை நகரிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்தில் செங்குன்றம் என்னும் நாற்காரில் ஞாயிறு கிராமத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. சென்னையில் உள்ள நகர்ப்புறத்தில் அமைந்துள்ள அழகிய கோயில் இது. நெல் வயல் வெளிகளும் தென்னை மரங்களும் சூழ்ந்த இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் மிக அற்புதமான திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டு மேலே 7 செப்பு கலசங்கள் பதிக்கப்பட்டு அமைந்துள்ளது. யாழி அமைப்பில் அமைந்த கோபுர அமைப்பு, அதன் உள்ளே விநாயகர், முருகன், சுதை சிற்பங்கள். திருக்கோவிலின் முகப்பில் 48 கால் மண்டபம் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்தை அடுத்து அருகில் இன்னொரு சிறிய கோபுர வாசல் காணப்படுகிறது. மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிறு மண்டபம், அதில் நந்தி தேவர் அமைந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் பலிபீடம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திருக்கோவிலின் கொடிமரம் ஓங்கி உயர்ந்து காணப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் செந்தாமரை மலர். உயர்ந்த மதில் சுவர்கள் அமைய பெற்ற திருக்கோவில். அந்த மதில் சுவர்கள் மேல் காளைகள் சிற்பங்கள், நீண்ட நெடிய பிராகாரங்கள். பிராகாரத்தின் உள்பக்கம் பசுமையான மல்லிகை செடிகள் மற்றும் மரங்கள். வாசலில் ஒரு பெரிய கம்பி கதவு, சிறிய திருத்தேர், சுற்றிலும் சிறு சிறு கோபுரங்களுடன் கூடிய சன்னதிகள், அவற்றின் மேல் செப்பு கலசங்கள், அனைத்து கோபுரங்களிலும் கண்கவர் வண்ண சிற்பங்கள். சிறிய மண்டபத்தில் அமைந்திருக்கும் சிவலிங்கம், வேம்பும் அரசும் இணைந்த மரங்கள், அதன் ஆதியில் நாகர் சிலைகள். இந்த திருக்கோவில் சுமார் 1000 வருடங்கள் பழமையானது என்கிறார்கள். இது ஸ்ரீ சுந்தர் சுவாமியின் 2வது மனைவி ஸ்ரீ சங்கிலி நாச்சியார் அவதரித்த ஸ்தலமாகும். ஸ்ரீ கன்வ மகரிஷி சகுந்தலாவின் வளர்ப்பு தந்தை முக்தியடைந்த ஸ்தலமாகும். புஷ்பரதீஸ்வரர் கோவில் ஒரு சிவஸ்தலமாகும். மூலவர் புஷ்பரதீஸ்வரர். ஞாயிறு ஈஸ்வரன் கோவில் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். தொண்டை மண்டலத்தில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் இந்த புஷ்பரதீஸ்வரர் ஆலயம் சூரியனுக்குரிய ஸ்தலம். இங்கு உறையும் சுவாமி ஞாயிறு புஷ்பரதீஸ்வரர். அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை நாயகி. புஷ்பரதீஸ்வரர் தீர்த்தம் சூரிய தீர்த்தம். கோவில் தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது. ஞாயிறு கோவில் பற்றி சற்று அறிந்து கொள்வோம். ஞாயிறு என்ற கிராமத்திற்கு சென்று அங்கே அருள் புரியும் ஞாயிறையும், அதாவது சூரிய பகவானையும், புஷ்பரதீஸ்வரரையும் வணங்கி வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பார்கள்.
ஞாயிறு கோயிலுக்குள் நுழைந்ததுமே மனம் அமைதி கொள்ளும். ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமா அல்லது ஏதாவது சோலைக்குள் தவறி நுழைந்து விட்டோமா என்ற ஐயம் எழும். ஆம், எங்கு திரும்பினாலும் பசுமை பசுமை, அருகம்புல் தோட்டம், மலர் செடிகளின் கூட்டம் என்று இயற்கையே இறைவனாக காட்சியளிக்கும் உணர்வு எழும். ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மை மிக்க ஞாயிறு ஆலயத்தின் சிறப்பை ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சொல்லிக் கொண்டே போகலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் துணைவியான தெய்வ மகள் சங்கிலி நாச்சியார் அவதரித்த பூமி இது என்கிறார்கள். சாகுந்தல காவியம் போற்றும் கண்வ மகரிஷி முக்தி பெற்ற புண்ணிய இடம். ஸ்ரீ ஆதிசங்கரால் ஸ்வர்ணாம்பிகை அம்மன் ஸ்தாபிக்கப்பட்ட கோவில் என்று பட்டியல் தொடர்ந்து கொண்டே போகும். கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திருக்கோவில் இங்கு உருவானதே ஒரு மன்னனின் கண்கள் குருடானதால் தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சிவபக்தனான சோழ மன்னன் ஒருவன் ஆந்திரத்தில் உள்ள நெல்லூர் வரை படையெடுத்து சென்று வெற்றி வாகை சூடி வந்தான். வரும் வழியில் இந்த ஊருக்கு அருகில் உள்ள சோழவரத்தில் முகாமிட்டான். அதிகாலையில் சிவபூஜை செய்வதற்காக செந்தாமரை மலர்களை தேடி இறுதியில் இந்த ஞாயிறு கிராமத்திற்கு வந்தான். குளம் முழுக்க தாமரை மலர்கள், அதிலும் நடுவில் ஒரு மலர் ஓங்கி உயர்ந்து மன்னனை பார்த்து புன்னகைப்பது போல் அசைந்தது. அதனை பறிக்க முயற்சித்தான் சோழர். அவன் நெருங்க நெருங்க மலர் விலகிற்று, அவனுக்கு போக்கு காட்டிற்று. பொறுமை இழந்த மன்னவன் அந்த அபூர்வ தாமரை மலரை நோக்கி தன் உடை வாளை எடுத்து வீசினானா. அந்த கத்தியானது அந்த தாமரை மலர் இத்தனை நாட்களும் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த குளத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மேல் பட்டு சிதறியது. அந்த லிங்கத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு குளம் முழுக்க குங்கம நிறமானது. அத்துடன் பேரொளி எழும்பிற்று. அந்த பேரொளியை பார்த்த மன்னவனின் கண் பார்வை பறிபோயிற்று. மன்னன் மயங்கி விழுந்தான். அவன் வந்த குதிரை வெறிகொண்டு எங்கோ ஓடிற்று. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. சிவபெருமான் பேரொளியுடன் ஞாயிறாக மன்னனுக்கு காட்சி தந்து மீண்டும் பார்வை தந்தார். அந்த இடத்திலே தனக்கு ஒரு கோவில் எழுப்பும்படி கட்டளையிட்டார். மலர் வழியாக இறைவன் காட்சி தந்ததால் புஷ்பரதேஸ்வரர் பூத்தேர் ஆண்டார் என்று அந்த சிவலிங்கத்திற்கு பெயரிட்டு அந்த குளத்தங்கரையிலேயே அழகுற ஆலயம் அமைத்தான் மன்னன். இந்த சிவலிங்கத்தின் மேல் கத்திப்பட்ட வடு இருப்பதை இன்றும் காணலாம். மன்னன் கண் பார்வையை திரும்ப பெற்றதால் இங்கே வந்து இறைவனை தரிசனம் செய்தாலே கண் சம்பந்தமான நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. மன்னன் வீசிய கத்தியின் முனை சிறிது உடைந்து விழுந்த இடம்தான் கத்தி வாக்கம் என்றும், கைப்பிடி விழுந்த இடம் கண்டிகை என்றும், அரசன் தன் மார்பு கீழே படும்படி விழுந்த இடம் மாரம்பேடு என்றும், குதிரை விழுந்த இடம் குதிரை பள்ளம் என்றும் பெயர் பெற்று இன்றும் அருகில் உள்ள ஊர்களாக விளங்குகின்றன. இந்த திருக்கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. பிரிந்து போன கணவன் அல்லது மனைவி ஒன்று சேரவும் இங்கே வழிபாடு நடத்துகிறார்கள். அதற்கும் ஒரு கதையை சொல்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பஞ்சேஷ்டியில் பஞ்சட்டி அமைந்துள்ளது ஆனந்தவல்லி உடனுறை அகத்தீஸ்வரர் கோவில். இது தமிழக இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. விசேஷ நாட்களில் மட்டுமின்றி மற்ற நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் முக்கிய சிவஸ்தலமாக இது விளங்குகிறது.
திருக்கோவிலின் தல வரலாற்றில் கோவிலின் கிழக்கு பகுதியில் பறந்து விரிந்து காணப்படும் அகத்தியர் தீர்த்தத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த திருக்கோவிலின் தல வரலாற்றின்படி ஒரு முறை சுகேது என்ற அரக்கன் மகிஷாரண்யம் என்ற வனத்தில் இருந்த மகா ராட்சதர்களான மத்தன், உன்மத்தன், பிரமத்தன் என்பவர்களோடு சண்டையிட்டு சோர்ந்து போய் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். இதை அறிந்த சுகேதுவின் மூன்று மகன்களும் ஒன்று சேர்ந்து அந்த மூன்று மகா ராட்சதர்களையும் கொன்று போட்டு பின்னர் தங்கள் தந்தையை தேடி கடலை கலக்கினர். இதனால் உலகில் பிரளயம் ஏற்பட்டு அநேக உயிர்களும் அவதிப்பட்டதைக் கண்ட அகத்திய முனிவர் சமுத்திரத்தை பானகம் போல் அருந்திவிட்டார். சமுத்திரம் வறண்டதால் வேதனையடைந்த வருணன், குபேரன் ஆகியோர் அகத்திய முனிவரிடம் பணிந்து வேண்டியதால் சமுத்திரத்தை முதலில் கொஞ்சம் உமிழ்ந்து பஞ்சேஷ்டி தலத்தில் ஒரு புண்ணிய தடாகத்தை ஏற்படுத்தினார். பின் தன்னுள் மீதமிருந்த சமுத்திரத்தை பழைய நிலைக்கு கொண்டு சென்றார். சமுத்திரத்தை குடித்ததால் அகத்திய முனிவரின் வயிற்றில் சிக்கிக் கொண்ட சுகேதுவும் அவனது மகன்களும் அகத்திய முனிவரை மனமுருகி வேண்டி தங்களுக்கு பாப விமோசனம் அளிக்குமாறு வேண்டினர். அகத்தியரும் அவர்களை தான் உருவாக்கிய புண்ணிய தடாகத்தில் அகத்திய தீர்த்த குளம் மூழ்கச் செய்து சிவாலயத்தில் தேவயாகம், பிரம்ம யாகம், பூத யாகம், பித்துர் யாகம், மானுட யாகம் ஐந்து யாகங்களை வளர்க்க ஏற்பாடு செய்தார். பஞ்சேஷ்டி பஞ்ச ஐந்து இஷ்டி யாகம் திருத்தலத்தில் ஐந்து யாகங்களை வளர்த்து அந்த யாக விபூதியை சுகேது மற்றும் அவனது மகன்களுக்கு பூசி அவர்களுக்கு பரமபதம் அருளினார் அகத்தியர். அகத்திய முனிவர் கூறியபடி சுகேது அரக்கனும் அவனது குடும்பத்தினரும் அகத்திய தீர்த்த குளத்தில் மூழ்கி சிவனை வழிபட்டு யாகம் வளர்த்து சாப விமோச்சனம் பெற்றதால் இங்கு வரும் பக்தர்களும் அந்த குளத்தில் மூழ்கி சிவனை வழிபட்டால் சாப விமோச்சனம் பெறுவதாக ஐதீகம். ஒரு சமயம் சூரிய பகவான் தல புராணங்களின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மகளான சமுக்ஞாவை திருமணம் செய்து கொண்டார். நாள்பட நாள்பட சூரியனின் வெப்பம் தன்னால் தாங்க முடியாமல் போக தனது நிழலையே உருவமாகச் செய்து கணவனிடம் விட்டுவிட்டு சென்று விட்டாள் சமுக்ஞா. தன்னை விட்டு பிரிந்த மனைவியுடன் மீண்டும் இணைவதற்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தார். அப்போது வானத்திலே ஒரு ஜோதி காட்சியளித்து சூரியனுக்கு ஆசி கூறியபடியே மெல்ல நகர்ந்தது. அந்த ஜோதி வானில் ஊர்ந்து வந்து ஞாயிறு சிவலிங்கத்தின் மேலே விழுந்து மறைந்தது. தொடர்ந்து வந்த சூரிய பகவான் மிக மகிழ்ந்து புஷ்பரதீஸ்வரரை வழிபட்டு தன்னை விட்டு பிரிந்த மனைவியை மீண்டும் அடைந்தார். அந்த மகிழ்ச்சியில் ஞாயிறு ஆலயத்தில் மூலவருக்கு எதிரிலேயே சூரிய பகவான் காட்சியளிக்கிறார். அவர் நீராடி சிவனை வழிபட்டதால் அங்குள்ள திருக்குளத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று பெயர். சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து ஏழு நாட்களுக்கு சூரிய ஒளி சிவபெருமான் மற்றும் அம்மன் பாதங்களில் விழுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது.
சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு செல்வது போல சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் இது. பல்லவர் காலத்து கமல விநாயகர், முருகப்பெருமான், காலபைரவர், நடராஜர், சிவகாமி அம்மன், சங்கிலி நாச்சியார் ஆகியோரும் இங்கே காட்சி தருகிறார்கள். பஞ்ச பாஸ்கர ஸ்தலம் எனப்படும் ஐந்து சூரிய தலங்களுள் இது ஒன்று என்று சொல்கிறார்கள். மற்ற ஆலயங்கள் முறையே திருச்சிறுக்குடி, திருமங்கலக்குடி, திருப்பரிதி நியமம், தலை ஞாயிறு ஆகும். வழக்கமான எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் போல் இல்லாமல் வாழ்வில் இனிமைகள் பூத்து குலுங்க, நல்லனையெல்லாம் நடக்க, கண் ஒளி பலப்பட, வாழ்வில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஞாயிறு கோவிலுக்கு சென்று வந்தால் அங்கே சூரிய பகவானும் அவருக்கே ஒளி தந்த புஷ்பரதேஸ்வரரும் அருள் புரிய காத்திருக்கிறார்கள். மகா சங்கராந்தி தினமான தைப்பொங்கல் தினத்தில் சூரியனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. சூரியன் நவகிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி கிடையாது. மற்ற கிரகங்களுக்குரிய கிழமைகளில் அந்த கிரகங்களின் தோஷம் நீங்க சிவப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி கோதுமை மாவு நெய் பயன்படுத்தி தீபமேற்றி வழிபடுகின்றனர். பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் இருப்பார். ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம். தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இப்படி ஒரு கோலத்தில் காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது. இவரை பல்லவ விநாயகர் என அழைக்கின்றனர். இவரை வணங்குவதால் பொருளாசை, பதவி ஆசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம்.
கண்வ மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார். இவருக்கும் இங்கு சன்னதி இருக்கிறது. திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் பகல் 11 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. அனைவரும் சென்று அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோவில். இறைவனை தரிசிப்போம், அவனையே சரணடைவோம்.